மதுரை சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை டு மதுரை வந்து ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப் மாதிரி தான் போயிருப்போம். போகிற வழியில் திருச்சியில் ஸ்டாப்பிங் போட்டுட்டு நம்ம வந்து மதுரைக்கு போயிருப்போம். நான் திருச்சியில் இந்த ஒரு கடையை நான் போன தடவை சீரீஸ் எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஃபுட் எப்படி இருந்து நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹலோ மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாட்கள் சொகுசு ட்ரிப்புக்காக வந்து மதுரைக்கு போகிறோம். அதான ப்ரோ, ஸோ மதுரைக்கு போகிறதான் போகிறோம், நம்ம கார்லேயே கம்ஃபர்டபுளாக போயிடலாம்னு சொல்லிட்டு காரை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் போகிற வயிறு இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து தேங்காய் பூ அப்புறம் அந்த கரும்பு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு காரை வந்து சூப்பராக ஒரு வாட்டர் வாஷ்க்கு தான் விட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வயிறில் ஒரு ஒருத்தராக பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக வந்து இந்த மெக்டானல்ஸில் ஒரு குட்டி லஞ்சுக்கு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருப்போம். ஸோ டைம் வந்து ஒரு 3:30 போல ஆனதுனால தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு இங்கே வந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து லஞ்ச் கிடைக்காது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் வந்து மறைமலை நகரில் இருக்குது. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எப்போயாவது இந்த மெக்டானல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங் அதுனா கண்டிப்பாக இங்கே ஒரு குட்டி ஸ்டாப்பிங் போட்டுட்டு வந்துடுவேன். ஸோ இங்கே நம்ம வந்து கோர்மே பர்கர்ஸ் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ கோர்மே பர்கரில் வர பேட்டி கூட பார்த்தீங்கன்னா பன்னீர் பேட்டி வச்சு தான் ட்ரை பண்ணிடுவோம். அதுக்கடுத்து மெக்டானல்ஸ் தர அந்த ஒரு பெரிய பெரிய மிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிமையானு சொல்லுவேன். நான் எப்போ ஃப்ரைஸ் வாங்கினாலுமே கண்டிப்பாக அந்த மிக்ஸை வாங்கிடுவேன். வெளியே வெயில் கொளுத்துது, இந்த ஸ்பைசி பர்கர் சாப்பிட்டு நாக்கெல்லாம் எரியுது, கேப்பச்சினோ குடிக்கிறேன். ஸோ அந்த பர்கரே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பைசியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு இந்த மெக்கேஃபே கேப்பசினோ வந்து தெரியாதனமாக வாங்கிட்டேன், என்னால் வாயிலே வைக்க முடியல, நான் அவ்வளோ காரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நான் முடிக்க சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது லைட்டாக வந்து ஈவினிங் டைம் போல் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு எதாவது சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐஸ்கிரீமுக்காக ஒரு குட்டி ஸ்டாப்பிங் போட்டிருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பல ஃப்ளேவர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் அப்புறம் நட்ஸு அப்புறம் இந்த சாக்லேட் சிரப்லாம் போட்டு முடிச்சு நம்ம அழகாக வந்து வண்டி ஓட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே போனோம். செம வைபாக இருந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்ம திருச்சிக்கு வந்து ஒரு 8 மணி போல் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 8:30 போல் நம்ம இந்த டிராஃபிக் ஜாம்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க அந்த ஹோட்டலில். ஸோ நான் திருச்சி சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து டைம் கிடைக்காதனால அது எடுக்க முடியல வீடியோ. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியானு சொல்லிட்டு நாங்கள் திருச்சி வழியாகவே ரூட்டை போட்டுட்டோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பரோட்டாக்கு கொடுக்குற வெரைட்டிஸ் ஆஃப் சால்னா அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா நான்வெஜ் டிஷ்ஷஸுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ சைட் டிஷ்க்கு நம்ம 2 டிஷ்ஷும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கார சிக்கன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோவில் இதுதான் வந்து கார சிக்கன், நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கன் சிக்கன் கூட வாங்கியிருப்போம், ஒரு சிங்கிள் பெரிய லெக் பீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா தாண்டி வந்து இங்கே பரோட்டாக்கு வந்து உங்களுக்கு 3 விதமான கிரேவி ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் கிரேவின்னு சொல்கிறதா இல்லை தொக்குன்னு சொல்கிறதா தெரியல. ஏன்னா வந்து கிரேவிக்கும் தொக்குக்கும் நடுவில் உள்ள கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சில பேர் வந்து ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நம்மளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 கிரேவி நான் ட்ரை பண்ணாங்க, 3மே வேறு லெவலில் இருந்து. திருச்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கடைக்கு மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த கன் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த சிக்கனில் ஊறி இருக்கு. அதை தாண்டி வந்து கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இதுவே காரணம்னா அப்போ கார சிக்கன் எவ்வளோ காரமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓவராலா வந்து எல்லாமே தாறு மாறு டாப் டக்குன்ற மாதிரி வெறித்தனமா இருந்தது சாப்பாடு எல்லாமே. சோ கைஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் டேஸ்ட்லாம் கொஞ்சம் சேக்கா இருக்கும், இல்ல எல்லாம் இப்படி கிராஸா இருக்கும். ஏன்னா நம்ம கேமராமேன் சாப்பிடணும், கூட கூட சாப்பிடணும். சோ நான் முடிச்சுட்டு வெளியே வந்து கண்டினியூ பண்றேன். சோ பை. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியில் அது என்ன கடை, அது டிராஃபிக் ஜாம் கடை. ஏன்னா அது ஏன் இல்லை எனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த ரோடே டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் இருந்தோம். போனோம், அந்த இடத்துல சாப்பிட்டோம். அந்த அங்கே என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா 3 விதமான கிரேவி தராங்க. ஸோ கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சீரீஸில் இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல, சம்மந்தமே நம்மட்டிருக்கேன். என்னடா என்ன ஒரு ஒருத்தர் இங்கே என்ன அடி கடத்தில் அடிக்கிறான், இவனை காதில் அடிக்கிறான். சரி ஓகே, இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நான் மதுரை போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டுக்கு 5/5 கொடுப்பாங்க. நான் ரசித்து ருசித்து சந்தோஷமாக சாப்பிட்ட ஒரு பரோட்டானு நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். அதை தாண்டி வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 3.66 வரும். ஃபுட்டு நல்ல சாப்பாடு வேணால் கண்ணை மூட்டு திருச்சிக்கு இந்த கடைக்கு போங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை ரூம்ஸ்லாம் செக் இன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம காலையிலே எழுந்து ஃபுல்லாக நம்ம வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம எந்தெந்த கடைகள்லாம் சாப்பிட்ருக்கோம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நீங்கள் அடுத்த எபிசோட் செக் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. Happy.